வீடியோவை வழங்குவோர் மன்னா மெஸ், இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில குவாலிட்டியான நான்வெஜ் மீல்ஸ்னா அது நம்ம மன்னா மெஸ். இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க்காவே மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல குவாலிட்டியில ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் வித் நான்வெஜ் சைட் டிஷ்ஷோட லஞ்சுக்கு ருசியான கொப்பம்பட்டி பிரியாணியும் கொடுக்க முடியும்னு மன்னா மெஸ்ஸே மன்னா மெஸ் பக்கத்துல நமக்காக லான்ச் பண்ணிருக்கிறது தான் இந்த 7G ஹெல்தி கஃபே. பறந்து விரிந்த கார் பார்க்கிங், ஓபன் கிச்சன், எக்ஸ்ட்ராடினரி ஆம்பியன்ஸ், எலக்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி, கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சி, வாய்க்கு ருசியான உணவு. 7G ஹெல்தி கஃபியின் ரம்யமான சூழல் நமக்கு ஒரு அலாதியான அனுபவம். கட்டியக்காரன் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். மன்னா மெஸ்ல சாப்பிட்றவங்க இன்னொரு விஷயத்தை என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, பிரியாணி இல்லையா குழந்தைங்க விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் நம்ம செய்யணும்னு நான் முடிவு பண்ணேன். அதில் ஏதாவது ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொப்பம்பட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து நம்மளுடைய 7G ஹெல்த்தி கஃபேயில் கொடுக்குறோம். கொப்பம்பட்டிங்கிற ஊரே வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே அந்த தண்ணியில் விளையிறதுனாலே என்னவோ தெரியல, ஒரு மிகச்சிறந்த சுவையோடு வந்து அந்த சீரக சம்பா அரிசி இருக்கும். அந்த சீரக சம்பா அரிசியில் வச்சு தான் நம்ம இங்கே மட்டன் பிரியாணி நம்ம பண்ணுறோம். நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி என்னும்போது ஒரு ஹெவியாக இருக்கும் இல்லையா, அந்த ஹெவியே இருக்காது. நீங்கள் தட்டு நிறைய பிரியாணி போட்டு சாப்பிட்லாம். என் பேர் லத்தீப், வாட்டர் ஃபில்டில் தான். இது 5 கிலோ பிரியாணி, மட்டன் பிரியாணி. இது வடித்து போகிறது அப்படியே போகிறது, ரெண்டு மெத்தட் இருக்குது. நம்ம கடையில் வந்து வடித்து போகிறது. இப்போ எங்கள் கடையில் வந்து நான் வேலை செஞ்சது பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சாப்பிட்டதோடு நம்ம கடையில் பிரமாதமாக இருக்குது சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு 500 டிப்ஸே கொடுத்தேன். நான் வந்து கீழே இருந்து பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன், மாஸ்டர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு 500 டிப்ஸ் கொடுத்தார். ஜீரக சம்பால எக்ஸலண்டாக இருந்தது, அருமையாக இருந்தது. கொப்பம்பட்டி பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி ஆரம்பிங்க, ஈரோடு கோயம்புத்தூர் சைட்லாம் காலைல டிஃபன் பண்ணுறாங்க, இந்த தோஞ்சல் குருமா காலைல இது பாயா இதெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னது நான் தான். அது மாதிரி ஆரம்பித்தார், நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, இப்போ சட்டி ஏற்றுறோம். இப்போ 5 கிலோ பிரியாணிக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றும், 1 கிலோ எண்ணெய் ஊற்றும், நாட்டு சர்க்கரை, கடலை எண்ணெய். அடுத்தது பட்டை லவங்க, ஏலக்காய் ஒரு 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், பட்டை 10 கிராம், லவங்க 2 கிலோ, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 20 பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் பொன் நிறமாக வர்ற வரைக்கும் நம்ம கலரி தான் இருக்கும். பெரும்பாலும் ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கினா தான் பிரியாணி டேஸ்ட் வரும், அதுதான் சீக்ரெட். இது பசுமாட்டு நாட்டு நெய், இப்போ ஒரு 200 கிராம். பூண்டெல்லாம் கரெக்டாக போட்டு அளவோடு போட்டு கரெக்டாக பக்குவமாக இப்போ அதுக்குனா வீட்டிலருந்தா கரெக்டாக இருக்கும். பிரியாணி விறகுல செய்கிறது காரணம் என்னென்னா, ஸ்டவ்வில் செஞ்சால் ப்ளம் நேராக வரும், விறகுல்னா பறந்து வரும், கறி பச பசன்னு நல்லா வேக்காடு கொடுக்கும். அதுக்கு தான் கட்டையில் செய்கிறது. அந்த காலத்தில் வந்து ஸ்டவ்வு கேஸ் அடுப்பு எதுவுமே கிடையாது, கட்டையில் செஞ்சதில் டேஸ்ட்டு சாப்பிட்டு அது நாக்கு ஊறி போயிடுச்சு, அதனால் கட்டையில் செய்கிறோம் நம்ம. ஆனியன் பொன்னிறமாக ஆகிவிட்டு இந்த பூண்டு வந்து தோலை உரிச்சிட்டு போட்டால் நம்மளுக்கு செரிமானம் நல்லபடியாக வரும். இதை போல் பூண்டை உரித்து தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 5 கிலோ பிரியாணி, பூண்டு 1/2 கிலோ பூண்டு,
மஞ்சத்தூள் ஒரு சிறிதளவு போடுறோம். மஞ்சள் தேகிறதுக்கு காரணம்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து கேசரி பவுடர் நம்ம போடுறதில்லை. மஞ்சள் போட்டால் ஒரு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரணுட்டு நாங்கள் கலர் பவுடர் போடுறது யூஸ் பண்ணுறதில்லை, அஜினமோட்டா யூஸ் பண்ணுறதில்லை. அதான் எங்களுடைய கடலையோட ஸ்பெஷலிஸ்ட்டு. மொத்தம் ஒரு கட்டு புதினா கொத்தமல்லி வெட்டி வச்சுக்கிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் தப்பு தான் கொத்தமல்லி. கொஞ்சம் ஒரு ஃப்ளவராக இருக்குது அந்த கொத்தமல்லி வாசனை அதில் இறங்குன்னு சொல்லிட்டு தான் போடுறது. ஒரு கை நிறைய போடல, ஒரு கை சும்மா போடுறது, அந்த ஃப்ளவர் வாசனை வரும். இங்கே வந்து சேர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் எங்கள் ஓனர் வந்து செவன்ஜியுடைய ஓனர் வந்து ஒரு மரியாதை, ஒரு 60-70 லேடிஸ் வச்சு வேலை வாங்குகிறோம். அவங்களால 60 குடும்பம் பிழைக்குது. மாஸ்டர் ஒரு மரியாதை கொடுப்பார், ஓனரு கூட வேலை செய்கிறப்போ லேடிஸுங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அதனால தான் இங்கே வந்து எல்லாமே லேடிஸ் வேலை செய்கிற காரணம். 1/2 கிலோ இஞ்சி, இப்போ நம்ம 1/2 கிலோ இஞ்சி போடுகிறோம். இஞ்சி தோல் உரிச்சு தான் நம்ம அரைச்சி போடுறோம். தனித்தனியாக போட்டால் பூண்டு நல்ல வாசனை போயிட்டுணும். இஞ்சி 2வது போட்டால் கொஞ்சம் இருக்கும். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு 1/2 போடுவாங்க. நான் தனித்தனியாக போட்டால் கொஞ்சம் இருக்கும். மிளகாய்த்தூள் இது ஒரு 50 கிராம் மிளகாய்த்தூள் போடுவோம். இப்போ மிளகாத்தூள் எதுக்கு போட்டோன்னா நம்ம கலர் பவுடர் போடலை, அது எண்ணெயிலே வதக்குனா அந்த கலர் வந்து வரும். அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டு வரோம் மிளகாய். தயிர் 1/2 லிட்டர் ஊற்றி தக்காளி 1/800 தக்காளி, நாட்டு தக்காளி. இது உப்பு வந்து மசாலாவுக்கு மட்டும், ரைஸ் வந்து தனி உப்பு. கலர்ஃபுல்லாக வருது பார்த்தீங்க, கலர் போடாதே இந்த கலர் வருது. இப்போ நம்ம 5 கிலோ பிரியாணிக்கு 7.5 கிலோ கறி போடுறோம், 1:1 கணக்குன்ட்டு. இது ஒரு 7 கிலோ 8 கிலோ வர மாதிரி ஆடை பிடிச்சி கறி வந்து நாங்களே பார்த்து வாங்கிட்டு வரோம். இது அலால் கறி, மசாலா ரெடி ஆகிடுச்சு, கறியை போட்டு தண்ணி ஊற்றி விடுவோம். பேலன்ஸ் புதினா கொத்தமல்லி, இப்போ கறி கொடுப்போம். கறி கொஞ்சம் வேக விட்டோம், அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் மட்டன் கொஞ்சம் வேக்காடு இருக்குது, தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஊற்றலாம். சுடுதண்ணி, இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்கு சுடுதண்ணி ஊற்றணும். ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். பச்சை தண்ணி ஊற்றினா கறி வந்து மரத்து போயிடும், சுடுதண்ணி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் வேக வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, மூடி போட்டு ஒரு மணி நேரம் வேக வச்சோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுனால கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன்ல, அதனால் வேகமாக இருக்கணும். கொஞ்சம் கறி வேக்காடு அதிகமானோம், கறி நெருப்பை வந்து பிரிச்சுட்டா நம்மளுக்கு கறி வந்து நல்லா பசப்பசன்னு வேகும். ரொம்ப வேக்காடுன்னா தண்ணி வந்து இருக்கு. மட்டன் போட்டோம், வெந்துட்டோம்னா அரிசி ஊற வைக்கிறோம். அரிசி ஒரு 1/2 ஹவர் ஊறுனா போதும். இது மட்டன் பிரியாணி அரிசி, கொப்பம்பட்டியிலேருந்து வர சீரக சம்பா அரிசி. ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சா போதும் இந்த அரிசியை பொறுத்து. கொப்பம்பட்டின்றது திருச்சி பக்கத்தில் துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமம் கொப்பம்பட்டி, அங்கேருந்து உற்பத்தி ஆகி வர்றது இந்த சீரக சம்பா அரிசி. இதே நாங்கள் போடுறோம் கடைக்கு. இந்த அரிசியை வந்து ஒரு 2 தண்ணி மாற்றி கழுவுனா சரியாயிடும், நல்லாயிருக்கும். அந்த அரிசியுடைய ஸ்மெல்லு போயிட்டு அந்த சீரக சம்பா ஸ்மெல்லு வரும். மட்டன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம், செக் பண்ண போகிறோம். கறி நமது நல்லா வெந்து போச்சு. கறி வெந்துச்சு, நெருப்பு கம்மி பண்ணிட்டு கறியை செக் பண்ணிட்டோம். உப்பு காரம் செக் பண்ணிட்டா அரிசி போட வேண்டியது தான். இப்போ லெமன் ஊற்றுறோம். இது ஒரு 4 பழம் லெமன் ஊற்றுறோம். மட்டன் குழம்பு கம கம கமன்னு இருக்குது. பிரியாணி இப்பயுமே சாப்பிடலாம் மாதிரி தோணுது.
இப்போ மட்டன் வெந்து போச்சு, மட்டன் ரெடி ஆயிடுச்சு, தீயை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை போட போகிறோம். இப்போ ஒரு மூணு கை போட்டால் போதும். இப்போ கொதி வந்துடுச்சு, இது ரொம்ப வேக்காடு கொடுத்தா இந்த அரிசி வந்து இதாகிடும். அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. இப்போ 3.5 வெண்டி தான், தண்ணி ஒரு 15 லிட்டர் வச்சுக்கணும். அரிசி போட்டோம், போட்டோன்னு எடுத்துட்டோம், இதான் பதமே. அரிசி வடிகட்டாச்சு, அரிசி இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம மட்டன் பிரியாணியில் போட வேண்டியது. இப்போ நம்ம பிரியாணி அரிசி போடுவோம். இது சீரக சம்பா கொப்பம்பட்டி அரிசி 5 கிலோ. வடி பிரியாணியும் தம் பிரியாணியும் கலங்காமல் இருக்கும், இதான் எங்கள் கடையோட ஸ்பெஷல். தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக இருந்துச்சு, அது லெவல் பண்ணுறதுக்காக தண்ணி ஆச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். இப்போ தம் போடுற நேரம் வந்து தம் போடப்போம். இது 20 நிமிஷம் இருந்தால் போதும். இது நம்ம வடிக்க போகிறோம்ல, பாதி வடி போட்டு பாதி போகிறதால இது சீக்கிரம் வெந்துடும். பிரியாணி 20 நிமிஷம் ஆகிடுச்சு, தம் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி திறந்து பார்க்க வேண்டியதுதான். இப்போ நெய் ஊற்றணும். முதல்ல ஒரு 200 கிராம் ஊற்றிக்கிறோம், இப்போ ஒரு 200 கிராம். பிரியாணி பிரமாதமாக இருக்குது. இந்த பிரியாணியில் அஜினமோட்டோ, கலர் பவுட்ரு, மற்ற ஐடியா எதுவும் போடலை. இது நேச்சுரலாக செய்கிறதால இது அம்மா பிரியாணி மாதிரி இருக்கும், அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரியாணி. இது வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும், கிராமத்து பிரியாணி. இந்த பிரியாணி பாருங்கள், கறி பசன்னு வெந்து போச்சு, டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இது சீரக சம்பா செஞ்சது. மெட்ராஸில் வர கஸ்டமர் எல்லாமே பாசுமதி அரிசி பிரியாணி தான் சாப்பிட்ருப்பாங்க. கொப்பம்பட்டி பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், 7G ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். செவன் ஜி ஹெல்தி கஃபியின் ரம்யமான சூழல் நமக்கு ஒரு அலாதியான அனுபவம்.